அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பாடம் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திசு தொகுப்பு அப்படின்ற பாடத்தை தான் பார்க்க இருக்கிறோம். திசு தொகுப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா தாவரவியல் பாடத்தில் வருகிறது. இது தாவரவியல் பாடத்தில் வருது. ஸோ குரூப் 4 லேப் அசிஸ்டன்ட் மற்றும் டிஎன்யூ சார்பி மாணவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் மிக மிக முக்கியமானது. ஸோ இந்த திசு தொகுப்பு அப்படின்ற பாடத்துக்கான பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு தாவரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, ஸோ ஸ்டார்டிங்காக அணுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு. இந்த அணுக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து என்னவாக உருவாகும் அப்படின்னா மூலக்கூறுவாக உருவாகும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம், ஸோ கரெக்டாக நோட்ஸ் எடுத்துங்க. அணு என்னவா உருவாகும் அப்படின்னா அனைத்து அணுக்களும் சேர்ந்து மூலக்கூறுகளாக உருவாகுது. மூலக்கூறுகள் எல்லாம் இணைந்து என்னவா மாறும் அப்படின்னா செல்களாக மாறுது. ஸோ அணு மூலக்கூறா மாறுது, மூலக்கூறு செல்களாக மாறுது. இந்த செல்கள் இணைந்து என்னவா மாறும் அப்படின்னா திசுக்களாக மாறும். செல் இணைந்து என்னவா மாறும், திசுவாக மாற்றமடையும். இந்த திசுக்கள் சேர்ந்துதான் உறுப்பாக மாறும். இந்த திசு சேர்ந்துதான் என்னவா மாறும், உறுப்பாக மாறும். இந்த உறுப்புகள் சேர்ந்து உறுப்பு மண்டலங்களாக மாறும். உறுப்பு மண்டலங்கள் எல்லாம் சேர்ந்து அது மனிதனாக இருந்தால் மனித உடலமைப்பாகவும் தாவரமாக இருந்தால் தாவர உடலமைப்பாகவும் மாற்றம் அடையும். சோ உறுப்புகள் எல்லாம் சேர்ந்தது உறுப்பு மண்டலம் என்று சொல்லுவோம், உறுப்பு மண்டலம் என்று. இந்த அணு மூலக்கூறை பத்தி நம்ம வேதியியல் பாடப்பகுதியில பார்ப்போம். அணுவை பத்தி, மூலக்கூறுவை பற்றி வேடியல் பாத பகுதியில் நம்ம பார்ப்போம். செல்லை பற்றி நம்ம இன் கம்மிங் கிளாஸஸ்ல டீப்பா பார்க்க போறோம். ஸோ இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த திசுவை பற்றி பார்க்க இருக்கிறோம். எதை பத்தி, இந்த திசுவை பற்றி. திசு என்பது மிக மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு. ஸோ இந்த திசு என்பது தாவரவியல்ல பார்க்க போறதால இந்த தாவர உள்ளமைப்பியல்ல நம்ம என்ட்ரி ஆக போறோம் இந்த கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் எது சம்பந்தமானது, தாவர உள்ளமைப்பியல்ல திசு தொகுப்பை பற்றி பார்க்கக்கூடியது இந்த வகுப்பு. ஸோ தாவர உள்ளமைப்பியல் அப்படின்னு சொல்லும்போது இந்த தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதல் முதலில் வெளியிட்டவர் யார், முதல் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா முதல் முதலில் வெளியிட்டவர் நெகமையா குரு. கரெக்டா நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதல் முதலில் வெளியிட்டவர் நெகமையா குரு. நெகமையா குரு இது கண்டிப்பா கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால் இவர் என்னவென்று அழைக்கப்படுகிறார்னா உள்ளமைப்பியலின் தந்தை, உள்ளமைப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். யாரு, நெகமையா குரு. காரணம் என்ன, தாவர உள்ளமைப்பியலில் பற்றி தொகுப்பை முதல் முதலில் வெளியிட்டவர் யாரு, இந்த நெகமையா குரு. அதன் காரணமா இவர் என்னவென்று அழைக்கப்படுகிறார், உள்ளமைப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. அடுத்தது திசுக்கள்னா என்ன, ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா செல்களினுடைய தொகுப்பு திசு என்று அழைக்கப்படுகிறது. செல்களின் தொகுப்பே திசு என்று அழைக்கப்படுகிறது. செல்களின் தொகுப்பு திசு. இப்பதான் பார்த்தோம் அணுக்களினுடைய தொகுப்பு மூலக்கூறு, மூலக்கூறுனுடைய தொகுப்பு செல், செல்களின் தொகுப்பு என்னது, திசு. ஓகேங்களா. திசு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகையாக வகைப்படுத்துறாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா திறனின் அடிப்படையில். திசு திறனின் அடிப்படையில், அதனுடைய திறனின் அடிப்படையில் இரண்டு வகைகளாக, இரண்டு பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது. அது என்னன்னா ஒன்னு ஆக்கு திசு. கரெக்டா நோட்ஸ் எடுத்துங்க, மறுபடியும் சொல்றேன். ஒன்னு ஆக்கு திசு, மற்றொன்று நிலைத்த திசு, மற்றொன்று நிலைத்த திசு. இது எதன் அடிப்படையில் அப்படின்னா திறனின் அடிப்படையில். திசு திறனின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா இரண்டு வகை. அது என்னன்னா ஒன்னு ஆக்கு திசு, மற்றொன்று நிலைத்த திசு. இது மட்டும் இல்லாம திசு தொகுப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா பல வகையா பிரிச்சிருக்கிறாங்க. திசு தொகுப்பை யார் பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா சாக்ஸ் என்பவர் பிரிச்சிருக்கிறார். யாரு, சாக்ஸ். ஸோ திசு திறனின் அடிப்படையில் ரெண்டு வகை. திசு தொகுப்பை சாக்ஸ் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கிறாரு. எத்தனை வகையானா மூன்று வகையாக பிரிச்சிருக்கிறார். அதுல ஒன்னு
தோல் திசு தொகுப்பு, ஒன்னு என்னது தோல் திசு தொகுப்பு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு. அதுக்கு பேர் என்னது, ஃபர்ஸ்ட் வகைக்கு பேரு தோல் திசு தொகுப்பு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு. இரண்டாவது திசு தொகுப்பு என்னன்னா அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு. அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு. அதற்கு அடுத்தது வாஸ்குலார் திசு தொகுப்பு. வாஸ்குலார் திசு தொகுப்பு ஓகேங்களா. மறுபடியும் ஒரு முறை தெளிவா சொல்லிடுறேன் பாருங்க. அணுக்கள் எல்லாம் சேர்ந்தது மூலக்கூறு, மூலக்கூறுகள் எல்லாம் சேர்ந்தது செல், செல்லினுடைய தொகுப்பு திசு, திசுனுடைய தொகுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா உறுப்பு, உறுப்பு எல்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலமா மாறும், பல்வேறு உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்து உடல் அமைப்பா மாறும். சோ தாவர உள்ளமைப்பில பற்றிய தொகுப்பை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா நெகமையா குரு. அதன் காரணமா அவர் என்னவென்று அழைக்கப்படுகிறார்னா உள்ளமைப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா. திசு வந்து திறனின் அடிப்படையில் இரண்டு வகையா பிரிக்கப்படுகிறது. அது என்னன்னா ஆக்கு திசு மற்றும் நிலைத்த திசு. திசு தொகுப்பு மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. யார் பிரிச்சிருக்கா அப்படின்னா சாக்ஸ் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்கிறார். அந்த மூன்று வகை என்னன்னா தோல் திசு அல்லது புறத்திசு, அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு, வாஸ்குலார் திசு தொகுப்பு. சோ திசு திறனின் அடிப்படையில் எத்தனை வகைன்னு கேட்டா ரெண்டு வகை. அது என்னன்னா ஆக்கு திசு, நிலைத்த திசு. திசு தொகுப்பு மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை பிரித்தவர் சாக்ஸ். அது என்னன்னா தோல் திசு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு, அடிப்படை திசு தொகுப்பு அல்லது தள திசு தொகுப்பு, வாஸ்குலார் திசு தொகுப்பு. சோ தோல் திசு தொகுப்பு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு அப்படின்னாலும் ஒண்ணுதான், அடிப்படை திசு தொகுப்பு அல்லது தள திசு தொகுப்பு அப்படின்னாலும் ஒண்ணுதான், வாஸ்குலார் திசு தொகுப்பு என்பது மூன்றாவது. சோ இதுதான் இப்ப நம்ம பார்த்திருக்கிறது. இப்ப தோல் திசு தொகுப்பு பற்றியும் அடிப்படை திசு தொகுப்பு பற்றியும் வாஸ்குலார் திசு தொகுப்பு பற்றியும் படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா தனித்தனியா நமக்கு இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போற திசு தொகுப்பு என்னன்னா தோல் அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு. தோல் அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு, புறத்தோல் திசு தொகுப்பு ஓகேங்களா. சோ இந்த தோல் அல்லது புறத்தோல் திசு தொகுப்புல என்னென்ன உறுப்புகள் காணப்படும் அப்படின்னா முதல் விஷயம் புறத்தோல் காணப்படும். என்னென்ன காணப்படுது, புறத்தோல் காணப்படும். இரண்டாவது புறத்தோல் துளை காணப்படும், புறத்தோல் துளை காணப்படுகிறது. மூன்றாவதாக புறத்தோல் வளரிகள், புறத்தோல் வளரிகள் காணப்படுது ஓகேங்களா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறத்தோல் திசு தொகுப்புன்னு வச்சுங்களேன். இந்த புறத்தோல் திசு தொகுப்புல மூன்று பிரிவுகள், மூன்று பகுதிகள் காணப்படுது. ஒண்ணு இந்த மேல இருக்கிற இந்த புறத்தோல், இன்னொன்னு இந்த மேல இருக்கிற புறத்தோல்கள் இடையில் அமைந்திருக்கின்ற துளைகள், மூன்றாவது புறத்தோல் வளரிகள். புறத்தோல் வளரிகள்னா புறத்தோலுக்கு மேல வளர்ந்திருக்கிற நம்ம தோல்ல எப்படி வந்து முடி இருக்கோ, ரோமம் இருக்கோ, அதே போல புறத்தோலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க பல தாவரங்கள்ல மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடி மாதிரியே ரொம்ப லேசா இருக்கும், அதுதான் புறத்தோல் வளரிகள்னு சொல்லுவோம். அதே போல நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா புறத்தோல் துளை நமக்கு தெளிவா தெரியும், வெறும் கண்களால நம்மளால பார்க்க முடியாது. புறத்தோல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த தோலின் அந்த ஒவ்வொரு தாவரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கும் பாத்தீங்கன்னா அதுதான் புறத்தோல். அந்த புறத்தோலுக்கு மேல அந்த உரோமம் மாதிரி இருக்கிறது, முடி மாதிரி இருக்கிறது புறத்தோல் வளரிகள். சோ அந்த புறத்தோல் இருக்கிற ஓட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா புறத்தோல் துளைகள் ஓகேங்களா. சோ புறத்தோல் துளைகளுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அது என்னன்னா ஸ்டோமேட்டா. புறத்தோல் துளையுடைய பெயர் என்னது, ஸ்டோமேட்டா. புறத்தோல் துளையுடைய பெயர் ஸ்டோமேட்டா ஓகேங்களா. சோ புறத்தோல் பல செல்களாலான வளரிகளை கொண்டுள்ளது, வளரிகளை கொண்டுள்ளது. இந்த வளரிகளுக்கு இன்னொரு பெயர் என்ன, ட்ரைகோம்கள், ட்ரைகோம்கள். வேர்த்துவியும் இருக்கும், வேர்த்துவி வந்து பாத்தீங்கன்னா வேர்ல காணப்படும். சோ ட்ரைகோம்கள். சோ புறத்தோல் துளைக்கு ஸ்டோமேட்டா என்று பெயர், புறத்தோல் வளரிக்கு ட்ரைகோம்கள் என்று பெயர். சோ புறத்தோல் திசு தொகுப்புல மூணு இருக்குன்னு சொன்ன, ஒன்னு புறத்தோல், மற்றொன்று புறத்தோல் துளை, புறத்தோல் துளை இன்னொரு பேர் ஸ்டோமேட்டா. அடுத்தது புறத்தோல் வளரிகள், புறத்தோல் வளரியுடைய இன்னொரு பெயர் ட்ரைகோம்கள். சரி இந்த புறத்தோல் திசு தொகுப்புடைய பணி என்ன, முதல் பணி புறத்தோல்
தாவரத்தின் உள்ளே இருக்கின்ற திசுக்களை பாதுகாக்கும், உட்புற திசுக்களை பாதுகாக்கும், உட்புற திசுக்களை பாதுகாக்கும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உட்புற திசுக்களை பாதுகாக்கும். செகண்ட் பாயிண்ட், இந்த புறத்தோல் துளைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த புறத்தோல் துளைகள் எதுக்கு பயன்படுதுன்னா, புறத்தோல் துளைகள் நீராவி போக்கு நடைபெற உதவுகிறது. நீராவி போக்கு நடைபெற உதவும், நீராவி போக்கிற்கு உதவுகிறது. எது? புறத்தோல் துளை. நல்லா பாத்துங்க, புறத்தோல் திசு தொகுப்பு எதுக்கு பயன்படுதுன்னா, பேசிக்கா தாவரத்தில் உள்புறம் இருக்கின்ற திசுகளை பாதுகாக்க பயன்படுது. இந்த புறத்தோல் திசு தொகுப்புல இருக்கின்ற ஒரு பகுதி தான் புறத்தோல் துளை. இந்த புறத்தோல் துளை எதுக்கு பயன்படும்னா, தாவரங்களின் நீராவி போக்கிற்கு உதவுகிறது. அதற்கு அடுத்தது இந்த ட்ரைகோம்கள் எனப்படுகின்ற புறத்தோல் வளரி மற்றும் வேர்த்தூவி, இது எதற்கு பயன்படுது அப்படின்னா, இந்த வேர்த்தூவி முக்கியமா எதற்கு பயன்படுதுன்னா, வேர் இருக்கும், வரையறம் பாருங்க, வேர் எப்படி இருக்குன்னா, வேர்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரோமம் மாதிரி இருக்கும், அதான் வேர்த்தூவி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்த்தூவி என்ன பண்ணும்னா, இந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா நீரும் இருக்கும், கனிமங்களும் இருக்கும், நீரும் இருக்கும், கனிமங்களும் இருக்கும். இந்த மண்ணில் இருக்கின்ற நீரையும் கனிமங்களையும் உரியறதுக்கு எது பயன்படுதுன்னா, வேர்த்தூவி பயன்படுது, வேர்த்தூவி பயன்படுகிறது. ஓகேங்களா? அதே வந்து வேர்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேர்த்தூவி, அந்த வேர்ல எல்லாம் மீதி இடத்துல இருந்துச்சுன்னா அதற்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வளரி அப்படின்ட்டு சொல்றோம். சோ இந்த வேர்த்தூவி முக்கியமா எதற்கு பயன்படுதுன்னா, மண்ணில் இருக்கின்ற நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச பயன்படுது. எது? இந்த வேர் தூவி. ஓகேவா? சோ புறத்தோல் திசு தொகுப்பை நம்ம முடிச்சிட்டோம். என்ன புறத்தோல் திசு தொகுப்பு? மொத்தம் மூணு பகுதி இருக்குது, ஒன்னு புறத்தோல், இன்னொன்னு புறத்தோல் துளை, இன்னொன்னு புறத்தோல் வளரிகள். புறத்தோல் துளைக்கு இன்னொரு பெயர் ஸ்டோமேட்டா, புறத்தோல் வளரிகளுக்கு இன்னொரு பெயர் ட்ரைகோம்கள். சோ இதனுடைய பணி என்ன? புறத்தோல் திசு தொகுப்புடைய பணி என்னன்னா, உட்புற திசுக்களை பாதுகாப்பது இதனுடைய பணி. புறத்தோல் துளையுடைய பணி என்னன்னா, தாவரங்களுக்கு நீராவி போக்கு நடைபெற உதவுது. இன்னொன்னு வேர்த்தூவிகளுக்கு என்ன தேவை, என்ன பயன் அப்படின்னா, வேர்த்தூவிகள் மூலமா என்ன பயன் அப்படின்னா, வேர்த்தூவிகள் மண்ணில் இருக்கின்ற நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச பயன்படுகிறது. ஓகேங்களா? இப்ப நம்ம எதை முடிச்சிட்டோம்? புறத்தோல் திசு தொகுப்பை முழுவதுமாக முடித்து விட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இரண்டாவதாக என்ன பார்க்க போறோம்னா, அடிப்படை அல்லது தளத்திசு தொகுப்பு. அடிப்படை அல்லது தளத்திசு தொகுப்பு. இந்த அடிப்படை அல்லது தளத்திசு தொகுப்புல என்னென்ன இருக்கு பார்ட்ஸ் அப்படின்னா, புறணி, புறணி, இரண்டாவது அகத்தோல், மூன்றாவது பெரிசைக்கிள், மூன்றாவது பெரிசைக்கிள், நான்காவது பிட். இதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப தனித்தனியா பார்க்க தேவையில்லை. காரணம் என்னன்னா, இருவித்திலை தாவர இலை, தாவர வேர், தாவர தண்டு, அதே மாதிரி ஒரு வித்திலை தாவர வேர், தாவர இலை, தாவர தண்டு, இது எல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது இந்த புறணியுடைய பணி என்ன, அகத்தோளுடைய பணி என்ன, பெரிசைக்கிளுடைய பணி என்ன, பிட் பகுதியுடைய பணி என்ன அப்படின்றத அதுலயே நம்ம ரிப்பீட்டடா பார்க்க போறோம். அதனால இந்த கிளாஸ்ல இந்த நாலு பார்ட்ஸ் உடைய பயன்கள் மட்டும் நம்ம பார்க்க தேவையில்லை. சோ அடுத்த கிளாஸ்ல அதை பத்தி தான் நம்ம நிறைய பார்க்க போறோம். அதனால என்னென்ன பார்ட்ஸ் இருக்கணும் மட்டும் தெரிஞ்சுங்க. அடிப்படை அல்லது தளத்திசு தொகுப்புல புறணி, அகத்தோல், பெரிசைக்கிள் மற்றும் பிட் அப்படின்ற நாலு பார்ட்ஸ் இருக்குது, நாலு பகுதிகள் இருக்கு. இப்ப என்னென்ன நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னா, புறத்தோல் அல்லது புறத்தோல் திசு தொகுப்பை முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது அடிப்படை அல்லது தளத்திசு தொகுப்பை முடிச்சிட்டோம். இப்ப மீதி மூணாவதா இருக்கிறது என்னன்னா, வாஸ்குலார் திசு தொகுப்பு மிக மிக முக்கியம். சோ இதுதான் வந்து குவஸ்டின் ஏரியா, இதுதான் குவஸ்டின் ஏரியா, வாஸ்குலார் திசு தொகுப்பு தான் குவஸ்டின் ஏரியா. வாஸ்குலார் திசு தொகுப்புல என்ன காணப்படும்? வாஸ்குலர் திசு தொகுப்புல ரெண்டே ரெண்டு கழுத்து திசு மட்டும்தான் காணப்படும். அது என்னன்னா, ஒன்னு சைலம், மற்றொன்று புளோயம். இதுதான் முக்கியம், ஒன்னு சைலம், மற்றொன்று புளோயம். இது எதுல காணப்படுது? வாஸ்குலார் திசு தொகுப்புல காணப்படுகின்றது. சைலம் என்பது ஒரு கழுத்து திசு, புளோயம் என்பதும் ஒரு
கடத்து திசு. இதுல சைலம் என்ன பண்ணும் அப்படின்னா நீர் மற்றும் கனிமங்களை, இப்ப நம்ம சொன்னோம் வேர் தூபிகள் என்ன பண்ணும், மண்ணில் இருக்கின்ற நீரையும் கனிமத்தையும் உறிஞ்ச பயன்படும். இந்த சைலம் என்ன பண்ணும்னா அந்த உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்களை தாவரத்தின் அனைத்து உறுப்புகளுக்கும் கடத்தும். நீர் மற்றும் கனிமத்தை கடத்தும், எங்க, தாவரத்தின் அனைத்து உறுப்புகளுக்கும் கடத்தும். எது சைலம், முக்கியங்க, ரொம்ப முக்கியம். சைலத்துடைய பணி என்ன, நீர் மற்றும் கனிமங்களை தாவரத்தின் அனைத்து உறுப்புகளுக்கும் கடத்துவது சைலத்தின் பணி. ஓகேவா, படுத்தது புளோயம் என்ன பண்றாருன்னு பாருங்க. புளோயத்துடைய பணி என்னன்னா உருவாக்கப்பட்ட உணவுப் பொருளை தாவரத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கடத்துவது. சோ தாவரம் வந்து பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை மூலமா உணவு உற்பத்தி செய்து அந்த உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருளை தாவரத்தின் அனைத்து உறுப்புகளுக்கும் கடத்துவது. சோ உணவுப் பொருளை கடத்துறது எது, புளோயம். நீர் கனிமத்தை கடத்துவது எது, சைலம். இது ரெண்டுமே எந்த திசு தொகுப்புல காணப்படுது, வாஸ்குலர் திசு தொகுப்பில் காணப்படுகிறது. இதுல இப்ப அடுத்தது என்ன பார்க்கணும்னா வாஸ்குலர் திசு தொகுப்புல மூன்று வகை இருக்குது. வாஸ்குலர் திசு தொகுப்பு, வாஸ்குலர் கற்றை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுல மூன்று வகை காணப்படுது. அதுல முதல் ஆரப்போக்கு அமைந்தவை, ஒன்று ஆரப்போக்கு அமைந்தவை, ரெண்டாவது ஒன்றிணைந்தவை. ஒன்றிணைந்தவை கரெக்டா நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுதிங்க. ஒன்னு ஆரப்போக்கு அமைந்தவை, இன்னொன்னு ஒன்றிணைந்தவை, மூன்றாவது சூழ்ந்தமைந்தவை. இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு இப்ப தெளிவா சொல்லி கொடுக்க போறேன். ஆரப்போக்கு அமைந்தவை, ஒன்றிணைந்தவை, சூழ்ந்தமைந்தவை. சோ ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கற்றைனா என்னன்னா ஆரத்தின் அடிப்படையில சைலமும் புளோயமும் அமைஞ்சிருக்கும். சைலம் ஆரத்துல இருந்து இந்த ரேடியஸ்ல அமைஞ்சிருக்குன்னா புளோயம் இங்கிருந்து வேற ரேடியஸ்ல அமைஞ்சிருக்கும். சோ ஆரப்போக்கில் சைலமும் புளோயமும் அமைந்திருந்தால் அது ஆரப்போக்கில் அமைந்த வாஸ்குலார் கற்றை. வாஸ்குலார் கற்றைனால எந்த ரெண்டு இருக்கும், சைலம் புளோயம் இருக்கும். அப்ப சைலம் புளோயம் பத்தி தான் பிரிச்சிருக்கிறாங்க. அந்த சைலம் புளோயமும் ஆரப்போக்கில் அமைந்திருந்தால், அதாவது ஆரத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தால் அது ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கற்றை. ஓகேங்களா, அடுத்தது ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றையை பார்க்க போறோம். ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை நல்லா பாத்துங்க. வாஸ்குலார் கற்றையே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்குலார் கற்றையை மூணு பிரிவு சொன்னேன். ஒன்னு ஆரப்போக்கு அமைந்தவை, மற்றொன்று ஒன்றிணைந்தவை, இன்னொன்னு சூழ்ந்தமைந்தவை. ஆரப்போக்கு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆரப்போக்கில் சைலம் புளோயம் அமைந்தால் அது ஆரப்போக்கு வாஸ்குலார் கற்றை அப்படின்ட்டு. இப்ப பார்க்க போறது ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை. இந்த ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றையை வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகை இருக்கு, இரண்டு வகை இருக்கு. அதுல என்னன்னா ஒருங்கமைந்தவை. நல்லா பாருங்க, ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றையிலே அடுத்த வகை எதனா ஒருங்கமைந்தவை. அடுத்தது இருபக்க ஒருங்கமைந்தவை, இருபக்க ஒருங்கமைந்தவை, ஒருங்கமைந்தவை. சோ கொஞ்சம் பொறுமையா நான் சொல்ற டெபினேஷன் ஞாபகம் வச்சுங்க. கடைசியில நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்க, அந்த பிக்சர்ல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஓகேவா, சோ ஆரப்போக்கில் சைலம் புளோயம் அமைந்தால் அது ஆரப்போக்கு வாஸ்குலார் கற்றை. ஒன்றிணைந்தவையிலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்றிணைந்தவையிலே ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு ஒருங்கமைந்தவை, இன்னொன்னு இருபக்க ஒருங்கமைந்தவை. சோ இந்த ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றையில ஒருங்கமைந்தவை என்னன்னா நல்லா பாருங்க, சைலம் மையப்பகுதியை நோக்கியும் புளோயம் வெளிப்புறத்தை நோக்கியும் அமைஞ்சிருக்கும். நல்லா பாருங்க, இதுல சைலம் மையப்பகுதியை நோக்கி அமைஞ்சிருக்கும், புளோயம் வெளிப்பகுதியை நோக்கி அமைஞ்சிருக்கும். எதுல, ஒருங்கமைந்தவையில. இருபக்க ஒருங்கமைந்தவையில சைலத்திற்கு வெளிப்பக்கமும் உள்பக்கமும் புளோயம் காணப்படும். சைலம் இருக்குன்னா சைலத்துக்கு வெளிப்பக்கமும் புளோயம் இருக்கும், உள்பக்கமும் புளோயம் இருக்கும். ஓகேவா, ஒருங்கமைந்தல எப்படி, சைலம் மையப்பகுதியை நோக்கி இருக்கும், புளோயம் வெளிப்பகுதியை நோக்கி காணப்படும். ஓகேவா, இந்த ஒருங்கமைந்தவையிலே திறந்தவை மூடியவை அப்படின்ட்டு ரெண்டு டைப் இருக்கு. கொஞ்சம் டைப் டைப்பா போயினே இருக்கும், ஒன்னு நீங்க கவலைப்பட தேவையில்ல. கடைசியில நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிப்பேன், அந்த பிக்சர்ல உங்களுக்கு தெளிவா எல்லாமே புரிஞ்சிடும். திறந்தவை மூடியவை அப்படின்ற ரெண்டு டைப் இருக்கு. திறந்தவை மூடியவை என்னன்னா
சைலத்திற்கும் புரோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்பட்டால், கேம்பியம் அப்படின்றத இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சுவர் மாதிரி, சைலத்துக்கும் புரோயத்திற்கும் நடுவுல கேம்பியம் காணப்பட்டால் அது திறந்தவை, ஒருவேளை கேம்பியம் காணப்படவில்லை என்றால் அது மூடியவை. இப்ப நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஆரப்போக்குனா என்னன்னு பார்த்துட்டோம். சைலமும் புளோயமும் ஆரத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருந்தால் அது ஆரப்போக்கு அமைந்த வாசலார் கற்றை. ஒன்றிணைந்தவையில என்ன சொன்னோம், ஒன்றிணைந்தவையில ஒருங்கமைந்தவை என்னன்னா சைலம் மையப்பகுதியை நோக்கி இருக்கும், புளோயம் வெளிப்பகுதியை நோக்கி இருக்கும். இருபக்க ஒருங்கமைந்தவையில சைலத்துக்கு வெளிப்புறமும் உள்புறமும் புளோயம் காணப்படும். திறந்தவை டைப்ல கேம்பியம் சைலத்துக்கும் புளோயத்திற்கும் நடுவுல இருக்கும், மூடியவை டைப்ல கேம்பியம் சைலத்திற்கும் புளோயத்திற்கும் நடுவில் இருக்காது, நடுவில் இருக்காது. ஓகேங்களா? இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது சூழ்ந்தமைந்த வாஸ்குலார் கற்றை டைப். சூழ்ந்தமைந்த வாஸ்குலார் கற்றை டைப் மூணாவது, சூழ்ந்தமைந்த வாஸ்குலார் கற்றை டைப். கஷ்டப்பட்டீங்கன்னா தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியும். கஷ்டப்படலைன்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. அதனால எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீப்பா நம்ம இறங்கி அடிச்சுதான் ஆகணும், இறங்கி படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. எனவே கரெக்டா நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டே வாங்க. இப்ப பார்க்க போறது சூழ்ந்தமைந்த வாஸ்குலார் கற்றை. சூழ்ந்தமைந்த வாஸ்குலார் கற்றையில ரெண்டு சொல்றாங்க, சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றை, புளோயம் சூழ் வாஸ்குலார் கற்றை. சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றை, புளோயம் சூழ் வாஸ்குலார் கற்றை. சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றையில புளோயம் இருக்குன்னா புளோயத்தை சுத்தி எது இருக்குன்னா சைலம் இருக்கும். இது புளோயம்னா புளோயத்தை சுத்தி எது காணப்படும், சைலம் காணப்படும். அப்ப இதுக்கு பேர் என்ன, சைலம் சூழ்ந்த வாஸ்குலார் கற்றை. ஒருவேளை சைலம் இருந்து சைலத்தை சுத்தி புளோயம் காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் புளோயம் சூழ் வாஸ்குலார் கற்றை. அவ்வளவுதான் டைப், புரிஞ்சு போச்சு. இப்ப இதை பேஸ் பண்ணி டயக்ராம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பாருங்க, டயக்ராம் பார்த்த உடனே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கற்றைன்னு சொன்னேன். முதல் டைப் மொத்தம் மூணு டைப், ஒன்னு ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கற்றை, இன்னொன்னு ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை, அதிலே வந்து ரெண்டு டைப் பார்த்தோம், ஒருங்கமைந்தவை இருபக்க ஒருங்கமைந்தவை அப்படின்ட்டு. மூணாவது சூழ்ந்தமைந்த வாஸ்குலார் கற்றை, சூழ்ந்தமைந்த வாஸ்குலார் கற்றையில சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றை, புளோயம் சூழ் வாஸ்குலார் கற்றை அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ ஆரப்போக்கு வாஸ்குலார் கற்றைனா என்னன்னா பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா புளோயம், இந்த பகுதி புளோயம், இது வந்து சைலம். ஓகேங்களா? இது இது சென்டர். ஓகேங்களா? ஒரு வட்டத்தின் சென்டர் இதுதானே. இந்த சென்டர் வந்து பாத்தீங்கன்னா வட்டம், வட்டம் இருக்கு, வட்டத்துக்கு இதுதான் மைய புள்ளி. இங்கிருந்து நம்ம இங்க கோடு போட்டோம்னா இது ஆரம்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் வச்சிருவோம்னு வச்சுங்களேன். இதே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் மட்டும் கோடு போட்டு இங்க ஒரு வட்டம் போட்டு 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா இப்ப ஆரம் வந்து வேரி ஆகுது. அதாவது ஆரம் வேரி ஆகுதுன்னா இப்ப இந்த இதுல வந்து சைலம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க, இந்த இதுல புளோயம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. பாருங்க இங்கிருந்தே சைலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, புளோயம் பாருங்க இந்த மூலையில தான் இருக்கு. சோ கம்மியான ஆரத்திலே சைலம் இருக்குது, ரொம்ப லாங்கான ஆரத்துல புளோயம் இருக்கு. இப்ப ஆரத்தின் அடிப்படையில எது அமைஞ்சிருக்குன்னா சைலமும் புளோயமும் அமைஞ்சிருக்கு. எது அமைஞ்சிருக்கு, சைலமும் புளோயமும் அமைஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி கட்டமா போட்டு நீளம் அகலத்தின் அடிப்படையில சைலமும் புளோயமும் இல்ல, வட்டத்தின் அடிப்படையில், வட்டத்தில் இருக்கின்ற ஆரத்தின் அடிப்படையில் சைலமும் புளோயமும் காணப்படுது. அதனால இதுக்கு பேர் என்னன்னா ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கற்றை அப்படின்னு சொல்றோம். அதற்கு அடுத்தது ஒன்றிணைந்தவை அப்படின்னு சொன்னேன். ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றையில நான் உங்களுக்கு மூடியவை திறந்தவை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், மூடியவை திறந்தவை அப்படின்ட்டு. ஒன்றிணைந்தவையில மூடியவைனா என்ன, திறந்தவைனா என்ன? மூடியவைனா சைலத்துக்கும் புளோயத்துக்கும் நடுவுல கேம்பியம் காணப்படாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மூடியவைனா சைலம் புளோயம் ரெண்டுத்துக்கும் நடுவுல கேம்பியம் காணப்படாது, திறந்தவைனா சைலம் புளோயம் ரெண்டுத்துக்கும் நடுவுல கேம்பியம் காணப்படும். இப்ப இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு. இப்ப ஒன்றிணைந்தவையில ஒருங்கமைந்தவைனா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், சைலம் மையப்பகுதியை நோக்கி காணப்படும் அப்படின்னு சொன்னேன். பாருங்க ஒரு வட்டத்துக்கு இது மையப்பகுதின்னு வச்சுங்களேன். சோ மையப்பகுதிக்கு கிட்ட, அது பாருங்க நோக்கி அப்படின்னா வீன்னு வச்சுங்க, நோக்கினா கூற இருக்கிற பகுதியை நோக்கின்னு சொல்லுவோம். இதுதான் மையப்பகுதினா, மையப்பகுதியை நோக்கி எது காணப்படுது, சைலம் காணப்படுது. மையப்பகுதியை நோக்கி சைலம் காணப்படும், அதுக்கு வெளிப்புறமாக எது காணப்படும்னா புளோயம் காணப்படும். இப்படி காணப்பட்டா அதற்கு பேர் நான் என்னன்னு சொன்னேன், ஒருங்கமைந்தவை அப்படின்னு சொன்னேன்.
இது ஒன்றிணைந்தவையில ஒருங்கமைந்தவையா? ஒன்றிணைந்தவையில ஒருங்கமைந்தவை. இதுவும் ஒன்றிணைந்தவையில ஒருங்கமைந்தவை தான். ஏன்னா மையத்தை நோக்கி சைலம் இருக்குது, மையத்துக்கு வெளிப்புறம் ப்ளோயம் இருக்குது. ஆனா ரெண்டுத்துக்கு நடுவில் இங்க கேம்பியம் இருக்கிறதால இது திறந்தவை, இங்க கேம்பியம் இல்லாததால இது மூடியவை. ஓகேவா? சோ ஒன்றிணைந்த ஒருங்கமைந்த திறந்த வாஸ்குலர் தொகுப்பு இது, ஒன்றிணைந்த ஒருங்கமைந்த மூடிய வாஸ்குலர் தொகுப்பு இது. ஏன் மூடியன்னு சொல்றேன், சைலம் இது, ப்ளோயம் இது, ரெண்டுத்துக்கு நடுவில் கேம்பியம் இல்லை, அதனால இது மூடியவை. சைலம் இது, ப்ளோயம் இது, ரெண்டுத்துக்கு நடுவில் கேம்பியம் காணப்படுது, அதனால இது திறந்தவை. அதற்கு அடுத்தது இருபக்க ஒருங்கமைந்தவைன்னு சொன்னேன். இருபக்கம் ஒருங்கமைந்தவை, சைலம் வந்து சென்டர்ல இருக்கும், சைலத்துக்கு வெளிப்புறமா ப்ளோயம் இருக்கும், உள்புறமா ப்ளோயம் இருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அப்ப பாருங்க, சைலம் சென்டரா இருக்குது, சைலத்துக்கு வெளிப்புறமா என்ன இருக்குது, ப்ளோயம் இருக்கு. சைலத்துக்கு உள்புறமும் என்ன இருக்குது, ப்ளோயம் இருக்குது. இப்படி இருந்தா என்ன சொன்ன, இருபக்கம் ஒருங்கமைந்தவைன்னு சொன்னேன். இங்க பாருங்க, கேம்பியம் ரெண்டுத்துக்கும் காணப்படுவதால இது திறந்த டைப். ஸோ இந்த ப்ளோயத்துக்கும் இந்த சைலத்துக்கும் நடுவுலையும் கேம்பியம் இருக்கு, இந்த சைலத்துக்கும் இந்த ப்ளோயத்துக்கும் நடுவில் கேம்பியம் இருக்கு. அப்ப இது என்னது, ஒன்றிணைந்த இருபக்கமும் ஒருங்கமைந்த திறந்த வாஸ்குலார் தொகுப்பு. ஒருவேளை இங்க கேம்பியம் காணப்படலைன்னா என்ன சொல்லணும், ஒன்றிணைந்த இருபக்கமும் ஒருங்கமைந்த மூடிய வாஸ்குலார் தொகுப்பு அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலார் கட்டுரைகளுடைய டயக்ராமும் பார்த்தாச்சு. அடுத்தது ஒன்றிணைந்த டைப்பு வாஸ்குலார் திசு தொகுப்பும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது கடைசியா சூழ்ந்தமைந்த வாஸ்குலார் தொகுப்பு. சைலம் சூழ்னா ப்ளோயத்தை சுத்தி சைலம் சூழ்ந்துன்னு இருக்கும். அப்ப நடுவில் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ப்ளோயம். ப்ளூ கலர்ல இருக்கிறது ப்ளோயம். அப்ப இங்க வெளிப்புற இருக்குது. இப்போ ப்ளோயத்தை சுத்தி எது இருக்குது, சைலம் இருக்குது. அப்ப ப்ளோயத்தை சுத்தி எது இருக்குது, சைலம் இருக்குது. இப்ப சைலம் சூழ்ந்திருக்கு எதை, ப்ளோயத்தை. அப்ப இது என்னது, ப்ளோயம் சூழ், சாரி சைலம் சூழ் வாஸ்குலார் கட்டுரை. நல்லா பாருங்க, ப்ளோயம் இருக்கு, ப்ளோயத்தை சுத்தி எது காணப்படுதுன்னா சைலம் சூழ்ந்திருக்கு. ஸோ ப்ளோயத்தை எது சூழ்ந்திருக்கு, சைலம். அப்ப இதுக்கு பேர் என்னது, சைலம் சூழ் வாஸ்குலார் கட்டுரை. இப்ப நடுவுல சைலம் இருக்கு, சைலத்தை எது சுத்தி சூழ்ந்துன்னு இருக்குதுன்னா ப்ளோயம் சூழ்ந்திருக்கு. இப்ப இந்த டைப்புக்கு பேரு ப்ளோயம் சூழ் வாஸ்குலார் கட்டுரை. எது சூழ்ந்துன்னு இருக்குதோ அதை அப்படியே பேரா வச்சிட்டாங்க. ப்ளோயம் சூழ்ந்திருந்தா அது ப்ளோயம் சூழ் வாஸ்குலார் கட்டுரை, சைலம் சூழ்ந்திருந்தா அதுக்கு பேர் சைலம் சூழ் வாஸ்குலார் கட்டுரை. அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் திசு தொகுப்பினுடைய மொத்த கான்செப்டு. ஸோ திசு தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா என்ன சொன்னேன், அணு மூலக்கூறவா மாறுது, மூலக்கூறு செல்லா மாறுது, செல்லு திசுவா மாறுது, திசு உறுப்பா மாறுது, கடைசியா உறுப்பு மண்டலங்களா மாறுது. இந்த திசு தொகுப்பை பத்தி முதல் முதல்ல சொன்னவரே, முதல் முதல்ல வந்து அதை வெளியிட்டவர் யார் அப்படின்னு, நெகமையா குரு. அதன் காரணமாகவே அவர் உள்ளமைப்பியலின் தந்தை அப்படின்று அழைக்கப்படுகிறார். திசு வந்து பாத்தீங்கன்னா திறனின் அடிப்படையில் இரண்டு வகைப்படும், ஒன்னு ஆக்கு திசு, மற்றொன்று நிலைத்த திசு. இந்த திசு தொகுப்பை மூணு வகையா பிரிச்சிருக்கிறாங்க. யார் பிரிச்சதுன்னா, சாக்ஸ் என்பவர் பிரிச்சிருக்கிறார். அது என்ன மூணு வகை அப்படின்னா, தோல் திசு தொகுப்பு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு, அடிப்படை திசு தொகுப்பு அல்லது தள திசு தொகுப்பு, அப்படின்னா வாஸ்குலார் திசு தொகுப்பு. இந்த மூன்று வகை தான். ஸோ தோல் அல்லது புறத்தோல் திசு தொகுப்புல மொத்தம் மூன்று பகுதி இருக்குது. ஒன்னு புறத்தோல், மற்றொன்று புறத்தோல் துளை, மற்றொன்று புறத்தோல் வளரிகள். புறத்தோல் துளைக்கு இன்னொரு பேர் ஸ்டோமேட்டா, புறத்தோல் வளரிகளுக்கு இன்னொரு பேர் ட்ரைகோம்கள். ஸோ இதனுடைய பணி என்னன்னா, புறத்தோல் திசு தொகுப்புடைய பணி உட்புற திசுவை பாதுகாக்கும், புறத்தோல் துளையுடைய பணி நீராவி போக்குக்கு உதவும், வேர்த்தூவிகளுடைய பணி நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்சும், மண்ணில் இருக்கின்ற நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்சும். அதற்கடுத்தது அடிப்படை அல்லது தள திசு தொகுப்புன்னு சொன்னேன். மொத்தம் நாலு பகுதி இருக்கு, புறணி, அகத்தோல், பெரிசைகள், பிட். வர வர கிளாஸ்ல, கம்மிங் கிளாஸஸ்ல நம்ம அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். கடைசியா பார்த்தது வாஸ்குலார் திசு தொகுப்பு. வாஸ்குலார் திசு தொகுப்புல ரெண்டு முக்கிய கடத்து திசு இருக்கு, ஒன்னு சைலம், மற்றொன்று ப்ளோயம். சைலத்துடைய பணி நீர் மற்றும் கனிமத்தை கடத்துறது. ஸோ வேர்த்துவிகள் மூலமா நீர் மற்றும் கனிமம் கிடைச்சிட்டு இருக்கோம். அது தாவர உடலத்துடைய பல்வேறு உறுப்புகளுக்கு எது அனுப்பும் அப்படின்னா, இந்த சைலம் தான் வந்து அனுப்பும். உணவு வந்து உற்பத்தி ஆயிட்டு இருக்கும் தாவரத்துல, அந்த உணவை தாவர உடலத்துடைய பல்வேறு உறுப்புகளுக்கு அனுப்புவது எதுனா, இந்த ப்ளோயம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வாஸ்குலார் திசு தொகுப்புல மூன்று வகை சொன்ன, ஆரப்போக்கு, ஒன்றிணைந்தவை, சூழ்ந்தமைந்தவை, அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயில்டா இந்த டயக்ராம்ல பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு கேள்விகள் எப்படி கேட்கப்படலாம் அப்படின்ற ஒரு சில டவுட் இருக்கும். இந்த டாபிக்ல சாம்பிளா ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க யூஸ் பண்ணி
நீங்க இந்த டாபிக் மட்டும் அஞ்சு க்வெஸ்சன்ஸ் நீங்க பாத்துக்கலாம். ஸோ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அஞ்சு க்வெஸ்சனை அட்டன் பண்ணுங்க. ஸோ முழுவதுமே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்களால மட்டும்தான் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண முடியும்ட்டு எனக்கு தெரியும். அதனால இந்த கிளாஸை கம்ப்ளீட்டா முடிச்சவங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த டாபிக் உண்டான ஐந்து கேள்விகளை அட்டன் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.